திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அமரும்பதிகே லகமாம் எனும் இமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே. திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் 8 சகலலோக குருமூர்த்தி. முருகப்பெருமான் சகலலோக குருமூர்த்தியாக கொண்ட வடிவத்தின் விளக்கத்தை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். கபில முனிவர் புறச்சமயங்களுள் ஒன்றாகிய சாங்கிய மதத்தை உண்டாக்கியவர். சாங்கிய மதம் இருவகைப்படும். அது சேசுர சாங்கியம், நெரீச்சர சாங்கியம். இவர் சேசுர சாங்கியமே அன்றி நிரீச்சுர சாங்கியர் அல்லர். இந்த சேசுர சாங்கியம் என்பது யோக மதம் போன்றது. கபில முனிவர் சாங்கியத்தை விடுத்து சிவ ஆகமப் பொருளை நன்கு உணர்ந்து சைவ சித்தாந்த நெறியில் நின்றார். இவர் சைவ சித்தாந்தமே மெய் நெறி என தெளிந்து சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முக்திக்கு நேரடி சாதனம் ஞானம், அந்த ஞானத்திற்கு நேரடி சாதனம் தவம், அந்த தவத்திற்கு நேரடி சாதனம் சரியை கிரியை யோகம் என்பதனையெல்லாம் நன்கு உணர்ந்து அதன் வழியில் யோக நெறியில் நிற்கின்றார். சிவ யோகம் புரிகின்றார். அவ்வாறு சிவோகம் பாவனை புரிந்து வருகின்ற கபில முனிவர் தவம், சந்தோடம், ஆத்திக புத்தி, தானம், ஈஸ்வர பூசை, சித்தாந்த சிரவணம், லஜ்ஜை, உத்தி, ஜபம், விரதம் இவைகளை நியமங்கள் என கொண்டும் மற்றைய ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்னும் அங்கங்களையும் உற்று அதில் நியமமாக செய்து நிற்கின்றார். அப்படி இருக்கின்ற காலத்திலே கபிலனாருக்கு கால முடிவு சமீபித்தது. அதனை அறிந்த முனிவர் முன்பு மார்க்கண்டேயன் தந்தையை பூசித்து காலனை வென்று சுத்த முத்தனாய் விளங்கினாரே என்று நினைக்கின்றார். ஆனாலும் உடனே கூடவே ஒரு வருத்தம் அவருக்கு வருகின்றது. யான் இப்போது பெருமானை பூசிப்பதற்கு தலங்கள் தோறும் திரிய காலமில்லாமல் இருக்கின்றதே. எனவே எம்பெருமானுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய குமார கடவுளையே பூசித்து உய்குவேன் என்று தீர்மானம் செய்கின்றார். சகலலோக குருமூர்த்தியாகிய ஆறுமுகக் கடவுள் பாலில் நெய்போல் எங்கனும் வியாபித்து இருப்பாராயினும் தயிரில் நெய்போல் விளங்கி நின்று அருளும் தானம் எது என்று எண்ணி உய்கின்றார். பல்வகை தலங்களிலும் மேலானதாகவும் முருகப்பெருமான் ஒரு கணமும் நீங்காது வீற்றிருந்து அன்பர்களுக்கு எளிவந்து அருளும் தலம் மூகாம்பிரி என்னும் தலம் என்று அவர் உணர்கின்றார். அந்த தலத்திற்கு விரைந்து செல்லுகின்றார். ஆங்கே எந்தை உமை தேர்ந்திட வியம்பிய குமார தந்திர விதிப்படி தவா விதிப்படி தவா ஆறு முகர்க்கு முந்திய குடங்கர் முதன் மூவகை இடத்தும் என்று கந்தபுராணம் உரைக்கின்றவாறு கந்த கடவுளை கும்பம், தம்பம், விம்பம் என்னும் மூன்றிடத்து தாவித்து மெய்யன்போடு பூசித்து வருகின்ற விதிப்படி அவருடைய காலை அன்போடு பூசித்து வருகின்ற யமன் இவர் காலம் முடிந்தமையினாலேயே தன் தூதுவரை நோக்கி கிங்கரர்கால் கபிலன் உயிரை ஒரு கணத்தை இங்கு கொண்டு வருதி என்று கட்டளையிடுகின்றான். யமதூதரோ விரைவில் கபிலனார் இருக்கும் இடம் வந்து அவரை தூரத்தில் நின்று அழைக்கின்றார். முனிவரோ அவர்களை நோக்கி கிங்கரர்கால் கிருபை கடவுளாகிய கதிர்காமத்து கந்தன் தம் அடியவர்கள் நம்மை காணின் வெறுப்பாரன்றி உம்மோடு வரமாட்டார்கள். நுங்களை பொருட்படுத்தி யானும் பேசுகிறேன், நான் வரமாட்டேன் போமின் என்று புனித மாதவனார் முருகப்பெருமானை நோக்கி தோத்திரம் புகழத் தொடங்குகின்றார். முருகா, யமதூதர்களின் ஆரவாரமும் அவர்களின் ஆழ்ந்த கண்களும் செந்நிற குறுமையிரும் கருமலை போது மேனியும் வக்கிர தந்தங்களை கண்டு அஞ்சுகின்றேன். பரம்பொருளே, குமரேசா, கந்த கடவுளே, கதிராமத்து குமரா, அசுரகுலாந்தகா,
தேவயானை கந்தா வள்ளீபதே என்றெல்லாம் துதிக்கின்றார், அழைக்கின்றார், வழிபாடு செய்கின்றார். தூதர்களுக்கு அவையெல்லாம் பெரிய பானங்கள் போல நுழைந்து அவர் தம் மனத்தை அழைத்து பயத்தை உண்டாக்குகின்றது. அங்கிருந்து ஓடிவிடுகின்றார்கள். ஓடிச் சென்று யமனிடத்து சென்று முறையிடுகின்றார். அவனோ அவனுடைய மந்திரியாகிய காலன் என்பவனை அனுப்புகின்றான். அவன் ஏமபுரத்தினின்றும் நீங்கி மூகாம்பிரித்தலயம் தளத்தினை அடைந்து கபிலனுடைய நிலைமையை தூரத்தினின்று பார்க்கின்றான். கபில முனிவர் அங்கனம் பலவாறு தோத்தரித்து அபயம் அபயம் என்று இறங்க அந்த நேரம் சரவணபவ மூர்த்தி சடுதியில் தோன்றி மிருத்யுஞ்சய மந்திரம் எனப்படும் காலாந்தக மந்திரத்தை கபில முனிவருக்கு உபதேசித்து அருள்கின்றார். அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது அதக்காலா காலாத்து மனசே அவட்சியேகம் மந்திரலக்ஷணம் சனாபி பத்மம் சம்லிக்கிய பிராக்தனாத்யாக்ஷிரயரான்யத் சேத் என தொடங்கி பூர்வேராகதனயோனஸ்ய விகாரம் தஸ்ய தட்சிணே ஏவம் பிரதேக்ஷணம் ஞாசோ மந்த்ரோதாரோ தனக்கிரமாது என்று முடிவதாகும். இந்த மந்திரத்தை அதற்குரிய பீசம், அதிதேவதை, தியானம், சந்தஸ், நியாஸ் முதலிய இயல்புகள் பொருந்த உபதேசித்து அருளிய மாத்திரத்திலே கபில முனிவர் கந்தக்கடவுளாகிய சகல லோக குருமூர்த்தியாக அவர் தரிசிக்கின்றார். பன்முறை விழுந்து வணங்கி எழுந்து வேதமுதலே சிவாகமச் செல்வமே அஞ்சினார்க்கு அரணே அளப்பரும் கருணை கடலே ஒவ்வொரு சிருஷ்டியிலும் பிறக்கும் கால தத்துவத்திற்கு உட்பட்ட பிரம்மனுக்கு சாத்திரங்களின் விரிவை உபதேசிக்கக்கூடிய தேவதேவரே தேவரீரே ஆதி குரு காலாந்தகரும் கால அதீத்தருமாகிய சிவபெருமானுக்கு குருவாக இருந்து ஒரு மொழி பொருளை உபதேசித்து அருளிய பரம குருவரே முருகப்பெருமானே எல்லா வித்தைகளுக்கும் பரம் பொருளாகிய தேவதேவரே பரமாச்சாரிய மூர்த்தியே என்றெல்லாம் பெருமானை தோத்தரித்து விழுந்து வணங்குகின்றார். மந்திரங்களிலெல்லாம் அத்துவாக்களில் அடங்கும் என்று வேத சிவ ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த அத்துவாக்களும் ஆறுமுகமாக பெற்ற தேவரீரே எந்த மந்திரம் அரியது? உம்முடையதல்லவா அத்தனையும் சிருஷ்டிப்பது? இந்த மானுட பிறவியை எளியேன் எடுத்து அறிவு பெற்று தேவரீரை வழிபட்டமையினால் கொடியதோர் மரணத் துன்பத்திலின்றும் நீங்கினேன். காலவாதனை படாது உய்ந்தேன். நின் திருவடிப்பேறு பெறும் பேற்றினையும் அடைந்தேன் என்று புகழ்ந்து வணங்கி எழுந்து பலவாறு துதி பாடி ஆனந்த கூத்து ஆடி அப்பொழுது முருகப்பெருமானிடத்து ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கின்றார் கபில முனிவர். தடங்கருணை பெருங்கடலே ஓர் வரம் எனக்கு அருளிதி. என்னவென்று சொன்னால், இந்த தலம் எனது மரண வாதனையை அகற்றியது. எனவே இங்கு வருகின்ற இந்த தலத்திற்கு வருகின்ற தாவரம் ஊர்வன நீர்வாழ்வன பரப்பன விலங்குகள் முதலிய உயிர் வர்க்கங்களும் உடல் விடும்கால் யமவாதையில் அகப்படாது யோகிகளை நிகர்க்கச் சேரல் வேண்டும் என்று இறங்கி வணங்குகின்றார். தெய்வக்குஞ்சரி நாயகனார் புல் முதலாய எல்லா உயிர்களுக்கும் அதனதன் பக்குவத்திற்கு ஏற்ப பல வகை மந்திரங்களையும் உபதேசித்து அருளி அன்னோர் பாவங்களை தொலைத்து அருளி வீற்றிருக்கின்றார். இங்கனம் சகல லோகத்திற்கும் குருவாக எழுந்தருளியிருந்து அருள் புரிதலால் முருகப்பெருமான் சகல லோக குருமூர்த்தி என்ற பெயரை பெறுகின்றார். இந்த கருத்து நமக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் மந்திர சாகை என்பதில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் புராணத்திலும் இருக்கின்றது. புகழுதற்கரிய முகாம்புரியினில் கபில யோகி சகமகிழ்ந்து சிறந்து காலனை காலனானையை கடக்க வேண்டி காலன் ஆணையை கடக்க வேண்டி தகையம் தகை எம் மந்திரம் சொல்வாய்த்த தந்திர பசும்பூடாதி தொகையீ சொல்லி சகலலோக குரு பெயர் சூட்டி கொண்டான். எனவே முருகப்பெருமான் சகலலோக குருமூர்த்தியாக இந்த முகாம்புரியில் எழுந்தருளி இங்கே வந்து வழிபாடு செய்கின்ற உயிர்களுக்கெல்லாம் மரண பயத்தை நீக்கி நல் அருள் புரிகின்றார். மிருத்யுஞ்சய மந்திரத்தை
இங்கே உபதேசித்து அருளி அந்த மரண பயத்தை நீக்குகின்றார் என்று வரலாறு நமக்கு காட்டுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சகலலோக குருமூர்த்தியம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தொடர்ந்து சிந்திக்கலாம்.